தன்னை விசாரிப்பதற்கான, அதாவது ஆத்ம விசாரத்திற்கான அடிப்படைகள் என்ன. இது வந்து அடிப்படைகள்னு குறிப்பிட்டதுனாலேயே இதனுடைய அடிப்படைகள், இந்த அடிப்படையில நிறைய சத்சங்கங்கள் வந்து தொடர்ந்து வரப்போகுது. இதுல வந்து இதனுடைய தனி தலைப்பு என்னன்னா, தன்னிடம் சதா தோன்றி மறைந்து கொண்டிருக்கின்ற மனத்தை விசாரித்தலே தன்னை ஆன்மாவை விசாரித்தல். புத்தி தெளிவு ஆன்ம தெளிவை அடைவதற்கு ஆன்ம விசாரத்தை அன்றி வேறு வழிகள் இல்லை அப்படின்றதுதான் இந்த சத்சங்கத்தினுடைய தலைப்பு. இதனுடைய ஆங்கிலம் வந்து ஆங்கிலத்துல பேசிக்ஸ் ஆஃப் செல்ஃப் இன்குவைரி. செல்ஃப் இன்குவைரி இஸ் நத்திங் பட் இன்வெஸ்டிகேட்டிங் அபவுட் த மைண்ட் தட் அரைசஸ் ஃப்ரம் த செல்ஃப் அண்ட் தேர் இஸ் நோ அதர் வே டு அட்டைன் கிளாரிட்டி அபவுட் த செல்ஃப். இதுதான் இதனுடைய ஆங்கிலத்தின் தனி தலைப்பாகும் இந்த சத்சங்கத்தினுடையது. ஆத்ம விசாரமே வந்து எதுக்கு பண்றோம்னா, ஆழ்ந்த உறக்கத்துல தூங்குபவன் என்ற அறியாமையில் இருக்கின்றவனுக்கு, அறியாமையில் இருக்கின்றவன் கூட அங்கே சாட்சியாகவும் பேரிருப்பாகவும் உணர்வாகவும் இருக்கின்ற அந்த பொருளை அவன் உணர்றதில்லை. அதுக்கு விழிப்பு நிலையில தான் நம்ம சாதகம் பண்ணணும். விழிப்பு நிலையில நம்ம அந்த ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற அந்த அடிப்படை தன்மையை உணர்றதுக்கு இங்க வந்து ஆத்ம விசாரம் அப்படின்னு சொல்லப்படுற தன் மனத்தை ஆராய்ந்து அப்படின்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு தெளியறது தான் நம்ம இப்ப வந்து இதுல பண்ணிட்டு இருக்கோம். இந்த சத்சங்கத்தின் முடிவுல வந்து மணியோசை கொண்ட தியானமும் இணைக்கப்படுகிறது. இந்த சாரம் வந்து உங்களுக்கு வந்து தெளிவை கொடுக்கும். தெளிவு தான் இது, சத்சங்கமே தெளிவு தான். அந்த தெளிவு வந்து ஒரு பொருள், ஒரு கான்பிடன்ஸ், ஒரு உரம், ஒரு திறன். அது இந்த உலகத்து திறன் இல்லை. இது இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த திறன் இருந்தா இந்த உலகத்தினுடைய அதிபயங்கரமான பயப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்திலேருந்து கூட நம்ம வந்து விடுபடுவோம். இந்த திறனும் இந்த உரமும் இந்த தெளிவும் இருந்தால் இந்த உலகத்துல எதையுமே எதிர்கொள்ள முடியும். அதற்குத்தான் வந்து ஆத்ம விசாரம்ன்றது நம்ம பண்றோம். அதனுடைய மேலான இது வந்து அந்த ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வை தனியா கடைஞ்சு எடுத்து அம்மயமாகவே ஆன்ம பொருளாகவே கூட இந்த உலகத்துல இறப்ப இறப்ப தாண்டி வாழறதுக்கு தான் இந்த சத்சங்கங்கள் எடுக்கப்படுகின்றன. இதுல வந்து இந்த உலகத்தை வந்து ஜெயிக்கிறதுன்றது வந்து இதுக்குள்ளேயே அடங்கியிருக்கு. இதை தவிர வெளியில தனியா இல்லை. வெளியில பிரிஞ்சோம்னா அகந்தையாட்டம் தான். அதற்குத்தான் இந்த சத்சங்கங்கள் எடுக்கப்படுகின்றன. கேளுங்கோ கடைசியில கொடுத்திருக்கிற மணியோசை கொண்ட தியானத்தையும் இதன் சாரத்தின் மேல் தியான சமாதியாக பழகுங்கள். கேளுங்க. அதாவது காற்று வெளி மண்டலம் பூரா காற்று நிரம்பியிருக்கா மாதிரி, அந்த காற்று வெளி மண்டலம் கூட ஆகாசம் தானே. அது போல இங்க மனம் பூரா வந்து நம்ம மனுஷாளுக்கு மாத்திரம் இல்ல கர்மா, ஒரு ஒரு எனர்ஜி ஒண்ணு, புரியுதுங்களா? காற்றுனோட ஒரு எனர்ஜியே வேகமா சொல்லணும்னு ஒரு குச்சுக்குங்க, அது முதற்கொண்டு மனம் தான். அப்படின்னா பூச்சி உற்பத்தி ஆறுது, ஒரு டப்பாக்குள்ள போட்டிருக்கிற பருப்புல இருந்தோ ஒரு அவையில இருந்தோ வண்டு உற்பத்தி ஆறுது முதற்கொண்டு அங்கங்கங்க மனங்கள் தான் அந்த வண்டா வருது. ரவையா இருக்கிறதும் மனம் தான், ஆகாசமா இருக்கிறதும் மனம் தான். அதாவது நம்ம எப்படி வந்து பூமியில சர்வசாதாரணமா உலகத்துல இருக்கோமோ, உலகம் ஆகாசத்துக்குள்ள இருக்கோ, அந்த மாதிரி சகலமும் மனத்துல இருக்கு. சகலமும் செய்பவர்கள்லாம் சொல்லவே வேண்டாம். சோ செய்பவன்னாலே அவன் இயக்கத்துக்கு ஆட்பட்டவன் தானே. சோ இயக்கத்துக்கு ஆட்படுறது வந்து ஆக்ஷன்ஸ் தானே. இயக்கம்னாலே ஆக்ஷன் தானே. இயக்கம் தான் இயங்குபவனை உற்பத்தி பண்றதுன்னு நம்மளுக்கு தெரியல. நீங்கள் பேச வைக்கப்படுகிறீர்கள்,
கேள்வி கேட்க வைக்கப்படுகிறீர்கள். அது வந்து உங்க இப்போ வந்து உங்க புத்திக்குள்ள அது கேள்வியா சந்தேகமா இருக்கு. கர்மானால மனமா மனத்தினால கர்மாவான்னு ஒரு கேள்வியா வருது. மனம்ன்றதே வந்து கர்த்தா கர்மி கர்மங்கள். மனம்ன்றதே ஆகாசம், வெளியில பாக்குற ஸ்கை. மனம்ன்றதே பஞ்சபூதங்கள். மனம்ன்றதே தோன்றியுள்ள அனைத்தும். என்ன மனம் தோன்றினால் தானே உலகம் தோன்றது, பிரபஞ்சம் தோன்றது. இதெல்லாம் வந்து நம்ம அடிப்படை ஆன்மீக விசாரம். அப்பதான் வந்து நம்மள மீறின சக்திகளா நம்ம இயக்கி வைக்கப்படுகிறோம்னு நம்ம புத்திக்கு உரைச்சாதானே நம்ம கிட்ட பணிவு வரும். கரெக்டா? இப்ப நீங்க இயங்க வைக்கப்படுகிறீர்கள்னு நான் சொல்றதுனால நீங்க வந்து ஒரு ஒரு ஆச்சரியமா இதை கேட்டீங்கன்னா அது கரெக்டான பாவம் இல்லையா? நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நான் இயங்குகிறேன், நான் பேசுகிறேன், நான் சந்தேகப்படுகிறேன், நான் கேள்வி கேட்கிறேன், இது என்னுடைய சந்தேகம் அப்படின்னு உங்க உடம்புக்கோ மனசுக்கோ அந்த சந்தேகம் வந்தா மாதிரியும், அது என்னவோ இந்த பிரபஞ்சத்துல வந்து தனியா நீங்க மாத்திரம் ரொம்ப வந்து ஆணித்தரமா ரொம்ப அனலைஸ் எல்லாம் பண்ணி கேள்வி கேட்கிற மாதிரியும் அந்த சந்தேகம் வந்த மாதிரியும் இன்டெலிஜென்டா இருக்க மாதிரியும் உங்களை பிரிவுபடுத்துறதே அதை பண்றது வந்து அகந்தைன்னு ஒண்ணு. ஆனா நம்ம வந்து இந்த அகந்தை அது இதெல்லாம் நம்ம போறதுக்கு முன்னாடி வெறுமை இயக்க வைக்கப்படுகிறோம், பேச வைக்கப்படுகிறோம், மூச்சு விடப்பட வைக்கிறோம், நடக்கிறோம், நடக்கப்பட வைக்கிறோம் அப்படின்னு எல்லா மைக்ரோ ஆக்ஷன்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் நம்ம வந்து என்னைக்கு வந்து ஐயோ எல்லாம் வந்து ஆக்டிவ் வாய்ஸ் இல்ல பாசிவ் வாய்ஸ். ஏன்னா நீங்க இந்த மனம் இப்ப தோன்றி இந்த நடராஜனாக இருக்கும் இந்த மனம் ஆழ்ந்த உறக்கத்தில் எங்கிருந்தது, அவ்வளவுதான். ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்ற இந்த நபரையும் சேர்த்து ஒண்ணும் இல்ல இல்லையோ. அப்படின்னா இந்த இந்த பிரபஞ்சமே கிடையாது தானே அர்த்தம். அங்கதான் வந்து திருப்பி வந்து பிரபஞ்சத்துல நீங்க உயிரா உடலா இருக்கீங்களா எப்படி அது சொல்லுங்க. இந்த பிரபஞ்சத்துல நீங்க ஒரு புள்ளியான அங்கமா இல்லாட்டி பிரபஞ்சத்தை நீங்க வச்சுட்டு இருக்கீங்களா சொல்லுங்க. ஒரு புள்ளியா இருக்கீள் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் கிடையாதுன்னு நீங்க கிடையாதுன்னு தானே ஃபர்ஸ்ட் அர்த்தம். அதனுடைய கரெக்டான அர்த்தம் என்ன சொல்லுங்க. புரியுதா? காஸ்மிக் லைஃப் இல்லையா, பிரபஞ்சத்தினுடைய ஒரு உயிர் திவலையில நீங்களும் ஒண்ணு. அதுக்கு உடம்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அது உள்ள வந்து மனசா இந்த பிரபஞ்சத்தை பத்தி கேள்வியும் கேக்குறது, அதை பத்தி வந்து நான் இல்லைன்னு சொல்றது தூக்கத்துல. நீங்க மாத்திரம் எப்படி இருந்துட முடியும்? ஏன்னா பிரபஞ்சமே உங்க மூலமா வருதுன்றது அடுத்த உண்மை. எழுந்த மனத்துக்கு தானே பிரபஞ்சம். அதனாலதான் கரெக்டா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிறது வந்து கரெக்டா புரிஞ்சுக்கணும். கரெக்டா வண்டிய குதிரைய வந்து வண்டிக்கு முன்னாடி போட்டணும். வண்டிய குதிரைக்கு முன்னாடி போட்டக்கூடாது இல்லையா? சோ அந்த மாதிரி வந்து சோ சகலமும் எழுந்துக்கணும்னா ஒண்ணு எழுந்துக்கணும். ஒண்ணு வந்து உங்க உடல் மூலமா எழுந்துக்கணும். உங்க உங்க மனசாவே எழுந்துக்கணும். உங்க மனசும் உங்க உடல் உங்க உடலும் உங்க மனசுல இருக்கு. கரெக்டா? உங்க உடல் அந்த உடல் இந்த பிரபஞ்சத்துல இருக்க மாதிரி இருக்குன்னு இப்ப சொன்னேளோ, அதையும் சேர்த்து எல்லாம் ஒட்டுக்க எழுந்துக்கணும். சோ மனம் ஒன்று உதிச்சாதான் அந்த நபரே வராரு. அதனாலதான் இங்க வந்து ரொம்ப டைரக்டா வந்து என்ன பண்ணிவிடுறா வந்து நேர அதை விசாரிச்சுறேன். இந்த மனம் யாருடையது? உன்னுடையதா, உலகத்தினுடையதா, இல்லாட்டி கடவுளினுடையதா? அது என்ன விதமான சக்தி, எங்க போறது, எந்தெந்த நிலைகள்ல இருக்கு? ஒன்னு கனவு நிலையில இருக்கு இல்லையா, இன்னொன்னு விழிப்பு நிலைன்னு சொல்லப்படுற நனவு நிலையில இருக்கு.
இது நேரம் விசாரிச்சுடுறேன் அப்படின்றா. அதாவது ஆன்மீகத்துக்கு, அதாவது ஆன்மான், ஆன்மீகம்னாலே ஆன்மாவை பத்தி, அதாவது தன்னை பற்றின்னு அர்த்தம். ஆன்மீகம்னா உடனே வந்து ஏதோ வந்து ஒரு ஒரு விக்கிரக மூர்த்தியோ பஞ்சபூதங்களை போய் நம்ம தொழ போறதோ அப்படின்னு நம்ம புத்தியை வந்து செலிப்ரேட் பண்ண போறதோ கிடையாது. நம்ம புத்தி தானே இப்ப இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு, அதுதானே தனக்கு வந்து நிறைய மார்க் போட்டுக்கிறது. நான் ஜெயிச்சேனாக்கும், நான் வாழ்ந்து காட்டினேனாக்கும், நான் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணேனாக்கும், நான் இந்த பொருள் எல்லாம் அடைஞ்சேனாக்கும், இது என்னுடையதாக்கும் அப்படின்னு நம்பன்றதுக்குள்ள அந்த மனத்துக்குள்ள அந்த புத்தியும் அடக்கும். அதான் இவ்வளவே, இவ்வளவு இதுதான் வந்து நம்மள நம்மள நம்மளும் பொழுதே உடனே மனம், புத்தி, அங்காரம், உடம்பு, உலகங்கள், ஈவன் கடவுள், கடவுளையும் சேர்த்துக்கோங்க, எல்லாரையும் சேர்த்து விசாரிக்கிறதுன்னு அர்த்தம். ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் விசாரிக்கிறது. அதை திருப்பி எங்க விசாரிக்க முடியும்? உங்க நீங்க தான் வந்து தெளிவு பெறணும், கரெக்டா? நம்ம தான் தெளிவு பெறணும். உள்ளொளி நம்மளுக்கு தான் வரணும், உள்ள தெளிவு நம்மளுக்கு தான் வரணும். எது எதுல இருக்கு, எது வந்து சத்தியம், எது நித்தியம், எது அசத்தியம், எது அநித்தியம், எது வந்து பெரிய அறிவு, அறிவா துளங்கிறது எது, ஜடமா இருப்பவைகள் எவைகள், இப்படின்னு நம்ம உலகத்துல போய் கேட்டு இருக்க முடியும். உலகம் நம்மளுக்கு போதிச்சுட்டே இருக்கு. வந்து என்னதான் சூரிய உதயங்களை வந்து நம்ம, எனக்கு வந்து 50 வயசு ஆறுதுன்னா 50 வருஷமா நான் சூரிய உதயங்களை எத்தனை பார்த்து இருந்தாலும் ஒரு ஒரு ஜட இயக்கமா தானே இருக்கு, மெக்கானிக்கல் இயக்கமா தானே இருக்கு. ஆமா, அது வருது, சூரிய அஸ்தமனம் ஆறுது, சூரிய உதயம் ஆறுது, அஸ்தமனம் ஆறுது, உதயம் ஆறுது, அஸ்தமனம் ஆறுது, பருவ காலங்கள் மாறுது, வருஷங்கள் போறது, நம்மளும் வந்து பல வீடுகள்ல வசிக்கிறோம், ஒவ்வொரு இடமா மாறிட்டு போறோம், நம்மளுக்கும் நிறைய நிகழ்ச்சிகள் நடந்துடுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே மாற்றங்கள் மாறி இந்த அப்படின்னா எது எல்லாம் மாற்றங்களுக்கு ஆட்படும், நம்மளையும் சேர்த்து. ஜடமா இருந்தா தானே அது இயக்கங்களுக்கு, இயக்கங்களுக்கு ஆட்படும் இல்லையா? சோ நீங்க வந்து எல்லாமே இங்க ஜடமா ஆயிடுறதுன்றது வந்து எடுத்த எடுப்புல தெரிஞ்சு கொடுத்தோம்னா அது பெரிய பேரனுகிரகம். நம்ம மனத்தையும் சேர்த்து எல்லாம் ஜட இயக்கங்கள்னு தெரிஞ்சு கொடுத்தோம்னா அது பேர பெரிய இது இல்லையோ? அதான் நம்ம இங்க வந்து பண்றோம். உங்களுக்கு தெளிவு பிறக்கும்ல, வெயிட்லெஸ் ஆவேளோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன, நீங்க இயக்கப்பட வைக்கிறீர்கள், பேசப்பட வைக்கிறீர்கள், சாப்பிடப்பட வைக்கிறீர்கள், உறங்க வைக்கப்படுகிறீர்கள், கனவு காண வைக்கப்படுகிறீர்கள் அப்படின்னு எல்லாம் உங்களுக்கு வந்து பேசிவ் வாய்ஸ்ல தெரிஞ்சு போச்சுட்டா நீங்க கரெக்டா கிடையாது. அந்த அததான் வந்து என்ன பண்றா, வினைகள்ன்றா, கர்மா, எல்லாத்துக்குமே சகலமும் நம்மளோடது இல்ல, நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஆமா ஆமா, சகலமும் நம்மளோடது இல்ல, நம்ம முயற்சிக்கலாம், ஆனா கடைசி இல்ல, கடைசி இல்ல, இங்கதான் அந்த தெளிவு வந்து உங்களுக்கு முதல்லயே வந்துடுறது. ஆரம்பமும் அந்த புத்தியில எனக்கு ஐயோ எனக்கு பணம் இல்லையேன்னு தவிப்போம், பணம் வேணும்ன்ற ஒரு இதுவும் நிர்பந்தமும் சகலமுமே அவன் தான் பண்ணிட்டு இருக்கான்ற அளவுக்கு போகுது. அதுதான் தெளிவு. இப்ப நீங்க விசாரம் பண்ணிட்டே போயிட்டு இருந்தாலும் என்ன என்ன என்னன்னா, ஆமா ஓயாம வந்து கேட்டுட்டே தான் இருக்கணும், வேற என்ன வழி சொல்லுங்க? மொத்த மனமுமே ஒரு இடத்துல மறைஞ்சு போயிடுதுன்னா நீங்க எப்படி ரெஸ்பான்சிபிள் ஆவே சொல்லுங்க? நீங்களே உங்களுக்கு சொந்தம் இல்லாமல் ஒரு பகுதியான 24 மணி நேர வாழ்க்கையில மறைஞ்சு போயிடுறீங்கன்னா
நீங்க எப்படி வந்து அது பொறுத்தாலும் எதுவுமே கிடையாது. ஆமா, இது வந்து இர்ரெஸ்பான்சிபிலிட்டியா? இது சொல்லுங்க, இது தெளிவா இர்ரெஸ்பான்சிபிலிட்டியா? நல்லா புரிஞ்சுக்கணும். இர்ரெஸ்பான்சிபிளா போவேல் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. பணிவு தானே வரும் இங்க? இர்ரெஸ்பான்சிபிலிட்டினால என்ன அர்த்தம்? உங்களுக்கு வந்து வந்து நீங்க நீங்க இங்க ஈகோவே பணிஞ்சிரும் இல்ல, நான் இல்லேன்னா அங்க வந்து பணிவு தானே வரும். நானே இல்லப்பான்னும் பொழுது என்னப்பா நான் என்னுடைய பிரச்சனைய பத்தி நான் எப்படிப்பா வந்து தலையில தூக்கி வச்சுட்டு கவலைப்பட முடியும் அப்படின்றது அகந்தையினுடைய அழிவு தானே. ஒரு ஒரு சாரார் என்ன கேக்குறா, புரியாதவா இது, புரியாதவா? அதாவது இந்த மாதிரி வந்து ஆழ்ந்த உறக்கத்துல ஒரு பெரிய பேரறிவு இருக்கு, பேரிருப்பு இருக்கு, பேருணர்வு இருக்கு அப்படின்ற நம்பிக்கை இல்லாதவா என்ன கேக்குறான்னா, இது பொறுப்பத்தனம் இல்லையோ அப்படின்றா. புரியுதா? இப்ப ஒரு கடன் வாங்கின ஒருத்தனுக்கு வந்து ஐயோ நான் எந்த கிடையாது இது, இது கடவுள்து. சோ இங்க மாத்திரம் வாங்கிக்கிறதுக்கு வரானா கேக்குறேன். புரியுதா? புரியுதா? நான் கடனை திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு எப்படி பேசி தப்பிக்க முடியும்? அது வந்து ஏற்கனவே அகந்த வலுத்தவனுடைய பேச்சு, அங்க தெய்வம் இல்லைன்னு நினைக்கிறவனுடைய பேச்சு. இப்ப தெய்வம், இப்ப வந்து என்ன வித்தியாசம்? ஒண்ணு ஏதோ ஒண்ணு இருக்கு, பெரிய பொருள் ஒண்ணு இருக்கு, அது வந்து மதங்கள் எல்லாம் அதை பத்தி பேசியிருக்கு அப்படின்னு நம்பின்றிருக்கிறவனுடைய சந்தேகத்தை தான் நம்ம இப்ப வந்து தெளிவுபடுத்துறோம் இந்த விசாரம் மூலமா. புரியுதா? அகந்த வலுத்து இந்த உலகத்துல கண்டதே காட்சி. இன்னைக்கு அவன் பணம் கொடுத்து நம்மளுக்கு ஏமாந்து பணம் கொடுக்கறான். நம்ம பெரிய உலக மகா டிஃபால்டர்னு நமக்கு தெரியல. நம்ம ஏற்கனவே 10 கோடிக்கு ஏமாத்தி இருக்கோம். இவன் வந்து இந்த 5 லட்சம் ரூபாய் வந்து லூஸ் மாதிரி வந்து கொடுத்துட்டு போறான்றது வாங்குற அந்த இர்ரெஸ்பான்சிபிள் ஃபெலோவுக்கு தெரியுமா இல்லையா? அவன் அகந்த வலுத்தவன் தானே. அவன் என்ன ஆன்ம விசாரமா பண்ணிட முடியும் இதுல கேக்குறேன். இப்ப திடீர்னு இப்ப நான் இத பத்தி விளக்கங்களை பத்தி நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். அதாவது வந்து கர்மங்கள் வந்து மனம்ன்றதே கர்மங்கள் தான். நம்ம எல்லாம் இயங்க வைக்கப்படுகிறோம். நம்ம எப்படி பொறுப்பாவோம்? இந்த மனமே போயிடும் போது நம்ம எப்படி பொறுப்பாவோம்னு நான் சொல்ற பதில் வந்து, சத்தியம் அசத்தியம் நித்தியம் அனித்தியம் அறிவு ஜடம் இதுல இத வந்து பிரிக்கிறதுக்கு தலைப்பட்டு தன்னைத்தானே தோண்டி தானே யாருன்னு விசாரிக்கிற ஒரு விவேகிக்கு பேசிட்டு இருக்கேன். இந்த இடத்துல இவன் தலைய விட்டு இந்த ஒரு பார்ஷியல் பதில மாத்திரம் கேட்டுட்டு அப்படின்னா நான் பொறுப்பே கிடையாது, நான் வாங்கின 10 கோடிக்கும் நான் பொறுப்பு கிடையாது, நான் இன்னைக்கு ஏமாத்த போற 5 லட்சத்துக்கும் பொறுப்பு கிடையாதுன்னு அவனுக்கு கொடுக்கற ஃப்ரீடத்துக்கு நம்ம இப்ப பேசுறோம். அதுதான் வந்து இங்க வந்து இந்த இந்த சத்சங்கங்களே வந்து இந்த மாதிரி நீங்க கேட்க கேள்வி கேட்கிறீங்கன்னா நீங்க வந்து உங்களை வந்து நிகழ்ச்சிகள் வந்து நல்லா வறுத்து எடுத்திருக்கு. இப்ப வந்து நீங்க நிகழ்ச்சிகள்ல இருந்து பின் வாங்கல, நீங்க வாங்கின கடனை கொடுக்காம இருக்க போறது இல்ல. ஆனாலும் வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நான் இயக்கிறேனா இல்லாட்டி என்னை நிகழ்ச்சிகள் இயக்குகின்றனவா அப்படின்றதுதான் ஆன்ம விசாரத்தோட சேர்ந்த கேள்வி இது. புரியுதா? அததான் நீங்க கேக்குறீங்க. புரியுதா? அதான் 19 நிறைய பேர் பேசுவா ஒண்ணுமே புரியாம, தலைகால் புரியாம. அப்ப வந்து இந்த மாதிரி வந்து அவ வந்து தப்பாவும் எடுத்துருவா, அவளே தப்பா எடுத்துருவா. ஏன்னா வசதி இல்ல, ஏமாத்துறதுக்கு ஒரு லாஜிக் இல்ல. என்ன படிச்ச கடவுளை போய் கேட்டுக்கோ நீ, நான் வாங்கின கடனுக்கு அப்படின்னு திருப்பி அகந்த என்னோட ஏமாத்து வேலையில அது இன்னொரு ஏமாத்து வேலை இல்லையா? அது கிடையாது. இது மனம் அப்படின்னாலே இங்க தோன்றியுள்ளதுன்னா நீங்க 5 உங்களுடைய கண்ணு காது மூக்கு நாக்கு தொடுகை உணர்ச்சி அதிலிருந்து சகல பிரபஞ்சமும் வந்து இங்க தோன்றியுள்ளவைகள் தானே. அதாவது நீங்க இதுல இருக்கே இல்லை,
நம்மளே இல்ல, நம்ம தூங்கிட்டு இருக்கோம் வச்சுக்கோங்க, அப்ப கூட இது தோன்றி உள்ளது தானே, இந்த தூக்கம் கூட தோன்றி உள்ளது தானே, பொறுமா, யாரோ தூங்கிட்டு இருக்கான்றது கூட தோன்றி உள்ளது தானே. அதனாலதான் தூக்கம் எப்படி வரும்? சோ ஏதோ ஒண்ணு வந்து நம்ம மனத்தையும் உலகத்தையும் உடம்பையும் எல்லாத்தையும் ஒரு சேர வெளியில தள்ளிட்டு தானாவே உட்கார்ந்துட்டு இருக்கா இல்லையா தூக்கத்துல. சோ அது கூட ஒரு வஸ்து தான், ஆனா அது தோன்றி உள்ள வஸ்து, அது தோன்றி உள்ள வஸ்துவா சகஜ வஸ்துவா, இது ஒண்ணு தான் நம்ம வந்து விசாரிக்கணும். இங்க வந்து எது தோன்றி உள்ளது? இப்ப நீங்க சொன்ன மாதிரி எப்ப பாரு பிரபஞ்சம் இருக்க மாதிரி இருக்கு இல்லையா, நம்ம தூங்கி இருந்தாலும் பிரபஞ்சம் இருக்கே அப்படின்னு வா எல்லாரும். திருப்பி யாருக்கு இருக்குன்றதுதான் நம்ம இப்ப பாக்குறோம், யாருக்கு பிரபஞ்சம் இருக்கு, இல்லாட்டி எதுக்கு பிரபஞ்சம் இருக்கு, எதுக்கு பிரபஞ்சம், கரெக்டா, எதனுடைய பார்வையில இல்லாட்டி எதனுடைய இருப்புல பிரபஞ்சம் இருக்கு, அந்த எதனுடையதுன்றது கேட்க தெரியாம வந்து யாருடைய பார்வையில யாருக்கோ பிரபஞ்சம் தோன்றி இருக்க மாதிரி. இப்ப நம்ம எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறோம், இன்னைய நாள் இன்னைய வெள்ளிக்கிழமை 26ஆம் தேதி ஆகஸ்ட் மாசம் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா தோன்றி இருக்க மாதிரி நம்ம பேர் கொடுத்துருக்கோம் இல்லையா, இன்க்ளூடிங் த அப்சர்வர் ஆஃப் இட், இன்க்ளூடிங் த ஃபீலர் ஆஃப் இட், ஒன் ஹூ ஃபீல்ஸ் ஹூ இஸ் எக்ஸிஸ்டிங் இன் திஸ் ஆன் திஸ் பர்டிகுலர் டே டாக்கிங் வித் சம்வன் ஆர் ட்ரைங் டு நோ வாட் இஸ் இஸ் ரியல் நேச்சர் அப்படின்னா பாக்குற இவனையும் சேர்த்து, அதுவும் வந்து நிறைய பார்வைகள்ல இதுவும் ஒரு பார்வை இல்ல அப்படின்னா, மத்த நிறைய பார்வைகள் ஒருவனுக்கு வரதும் சரி, இந்த பிரபஞ்சத்துல அனந்த கோடி விஷயங்கள் நடக்கிறதும் சரி, சூரிய அஸ்தம சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் சகலமுமே தோற்றம் மறைவு, தோற்றம் மறைவு, எது தோன்றுகிறதோ அது மறையும், எது மறைகிறதோ அது திருப்பி தோன்றும், ஏன்னா எல்லாமுமே இயக்கத்துக்கு ஆட்பட்டிருக்கிறது, இயக்கத்துக்கு ஆட்பட்டிருக்குன்னா இயக்குவது எது, பேரறிவுன்றது வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் வார்த்தையா இருக்கு இல்லையா, அத வந்து நீங்க எங்க வெளியிலயா போய் தேடுவேல, ஆமா அது வந்து யாரால தேட முடியும் சொல்லுங்க, இந்த மனசா பிறந்திருக்கிற மனுஷனால தானே தேட முடியும், ஒரு ஒரு வந்து ஒரு நாய்க்குட்டி போய் தேடிடுமா, ஒரு பசுமாடு தேடிடுமா, ஒரு யானை தேடிடுமா, ஒரு சூரியனை தேடிடுமா, நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் உதிக்கிறேன், நான் ஏன் மறைகிறேன், அதுவே உதிக்கிறதும் கிடையாது மறையறதும் கிடையாது, நம்ம பூமி சுத்துறதுனால அதெல்லாம் பேசிட்டு இருக்கோம், ஆமா அது அதனால பேசிட்டு இருக்கோம், ஒரு சத்தியமான பொய் அது இல்லையா, சூரியன் உதிக்கிறது சூரியன் கிழக்கில் உதிக்கிறது மேற்கில் மறைகிறது சத்தியமான பொய், சுழற்சினால தனக்கு தானே இது இருட்டு ஒளிக்கு ஆப்போசிட் சைட் போறதுனால அது நான் இரவா மாறிடுறது. சோ இப்படி வந்து சகல பிரபஞ்சத்திலையும் நடக்கிற மாற்றங்களை எது வந்து உங்களுக்கு பதில் சொல்லும் சொல்லுங்க, நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் மாறிக்கொண்டே இருக்கிறேன், நான் ஏன் சூரிய உதயமாகவும் அஸ்தமனமாகவும் இருந்து கொண்டிருக்கிறேன், நான் ஏன் ஐம்பூதங்களாக இருந்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்றத தெளிவுபடுத்துவது எது, எது அப்படின்றத நான் தெளிவுபடுத்துவது எது, அந்த பேரறிவு தான் இப்ப கேள்வியாவும் நிக்கிறது இல்லையா, அந்த பேரறிவு தான் இந்த சந்தேகங்களாவும் இருக்கு இல்லையா,
அந்த பேரறிவு தான வந்து அடிப்படையில உள்ள வந்து தானே யாருன்னு பாக்க சொல்றதுக்கோசரம் இந்த மனசு ஆராயறதும். மனத்தை ஆராயறதுல தானே அது ஆரம்பிக்கிறது. யாருடைய சந்தேகம், யாருடைய கேள்வி, அப்படின்னா யாருடைய சூரிய உதயம், யாருடைய இந்த நாள் அப்படின்னு எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு உடனே கிடைக்கிற பதில் அதே பேரறிவு என்ன கொடுக்கும், அட நீயாவது அனுப்பா போட்டு இருக்க, ஒன்னாம் தேதி அன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு நாங்க போகணும், செப்டம்பர் 1 ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு நாங்க போகணும்னு சொல்றது அந்த அந்த ஃபங்க்ஷனுக்கோசரம் தானே நாளும் கிழமையும் வந்திருக்கு. அந்த ஃபங்க்ஷன் மேல நீ ஏதோ அபிமானப்பட்டிருக்க இல்ல, நீயா நினைச்சிட்டு இருக்கிற மனத்தை அங்க கொண்டு போய் நீ அபிமானப்பட வச்சிருக்க இல்ல, அதனால தானே அந்த நாள் இருந்தாகணும், அன்னைக்கு சூரிய உதயம் இருந்தாகணும், செப்டம்பர் 1 சூரிய உதயம்னு ஒண்ணு இருந்தாகணும், அன்னைக்கு ஒரு முகூர்த்தம் லக்னம் அப்படின்னு ஒண்ணு இருந்தாகணும், அன்னைக்கு போய் நீங்க ஃபங்க்ஷன்ல போய் இந்த கல்யாணத்துக்கு போய் போயிட்டு வரணும் அப்படின்றதெல்லாம் இருக்கு. சோ உள்ள எல்லாத்தையும் உலகத்து விஷயங்கள் எல்லாத்தையும் உபயோகத்துக்கோசரம், தன்னுடைய அபிமானத்துக்கோசரம், தன்னை உடம்ப நினைச்ச அபிமானத்துக்கோசரம் பற்றி கொண்டு நாமளே இந்த இயக்கத்துக்கு காரணம் ஆறோமோ இல்லையா? எதனால ஆறோம்? ஃபர்ஸ்ட் நாம் யாருன்னு தெரியல. சரி, நாம் யாருன்னு தெரிஞ்சா உடனே உடனே என்ன கேள்வி கேட்பான்னா, அப்படின்னா இதுல இருந்து எல்லாம் நான் ஃப்ரீ ஆயிடுவேனா உடனே? புரியுதுங்களா? இது வந்து எல்லாம் வந்து ஒரு யூட்டிலிட்டேரியன் வாழ, உபயோகத்துக்கு உண்டானவைகள். உங்களை வந்து உங்க 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 அப்பா அம்மாக்கு நீங்க பிறந்த உடனே எத்தனாவது பிள்ளையா பிறந்தேன்றது கூட ஒரு நம்பர்ல வந்து விழுந்துருதா இல்லையா? அது உபயோகத்துக்கு தானே. நீங்களும் உபயோகிக்கணும், உங்களையும் உலக மக்கள் அனைவரும் உபயோகிக்கணும், உங்க குடும்பமும் உபயோகிக்கணும். அதனாலதான் என்னுடைய 3வது புள்ள அப்படின்னு வரும் உங்க அப்பா. நீங்க வந்து என்ன சொல்லுவீங்க, நாங்க 6 நாங்க 6 நம்ம 3வது, எனக்கு தமையா 2 இருக்கா, தம்பிகள் 2 இருக்கா அப்படின்ட்டு நீங்களா இல்ல இந்த நம்பர்ல போய் உழுவேளு. சோ உபயோகத்துக்கு வந்ததெல்லாம் இன்னைக்கு என்ன ஆயிடுத்து, நீங்க யாருன்ற ஒரு விசாரத்தையே பண்ண விடாத அளவுக்கு குழப்பிச்சுடுத்து. ஒரே சத்தங்களா இருக்கு வார்த்தைகள், அது வந்து எப்ப பாரு பரேட் பண்ணிட்டு இருக்கு. இட் இஸ் பரேடிங் கண்டினியூஸ்லி த மூமெண்ட் 1 அப். ஆமா, அதுக்கு ஒரு பேரு, அதுக்கு வந்து ஒரு தகுதி. நான் அதுல வேலை பண்றேனாக்கும், நான் இவ்வளவு படிச்சவனாக்கும், அண்ணா இவ்வளவு படிச்சிருக்காரு, தம்பி இவ்வளவு படிக்கல, அப்படி இப்படின்னு எல்லாமே ரெஃபரன்ஸ் தானே, எல்லாமே கம்பாரிசன் தானே. உலகமே அப்படின்னா என்ன, பேசுற வார்த்தைகள் அத்தனையும் வந்து டு ரெஃபர், டு கம்பேர். கம்பேரிசன் வந்ததுனா யூ வில் ஆட்டோமேட்டிக்கலி ஆல்சோ ஹாவ் த டிரைவ் ஆஃப் மார்ச்சிங் ஃபார்வர்ட், மார்ச்சிங் ஃபார்வர்ட். புரியுதா? என்ன முன்னேற்றிக்கணும், அண்ணா நன்னா படிச்சிருக்காரு, எனக்கு வந்து நான் இதோட முடிச்சுட்டேன், அண்டர் கிராஜுவேஷனோட முடிச்சுட்டேன், கிராஜுவேஷனோட முடிச்சுட்டேன், ஐ ஷுட் ஆல்சோ டூ மை போஸ்ட் கிராஜுவேஷன் அப்படின்னு ஒண்ணு கம்பேரிசன் ஸ்டேட்மெண்ட். மனம் பண்ணிட்டு இருக்குன்னா மனத்துல இயக்கப்பட்டு இருக்கோம், இயக்கத்தை புரிஞ்சுக்கல, இயக்கப்படுகிறோன்றத நீங்க புரிஞ்சிக்கலனாலே வந்து இயக்கத்தை காப்பிட்டு போயிடா இல்லையா? சுவிட்ச் போட்டா ஃபேன் ஓடுற மாதிரி நீங்க ஓடிட்டு போயிடா இல்லையா? கர்மால ஜம்ப் பண்ணி குதிப்பிடா இல்லையா வேகமா? ஒரு கம்பாரிசன் வந்ததுன்னா உங்களையே பிராண்ட் பண்ண மாட்டீங்க, அப்புறம் உலகத்தையும் பிராண்ட் பண்ண மாட்டீங்க. இது பேர் தான் வந்து மனத்தை விசாரிக்கிறது, மனத்தை விசாரிக்கிறது தான் தன்னையே விசாரிக்கிறது. என்ன மனமும் தானும் வேற இல்லை,
இல்லையா? எழுந்திருந்தவனும் எழுந்திருந்த வாசனைகளும் கர்மங்களும் கர்மத்துக்கு இயக்கங்களும் ரெண்டா இருக்கு. இப்ப நீங்க கேட்டல் மயமா இருக்கு, நான் பேசுதல் மயமா இருக்கேனா இல்லையா? நான் எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து நான் பேச வைக்கப்படுகிறேன்னு நான் புரிஞ்சிட்டு இருக்கேனோ அப்ப என்ன பண்ணுவேன், பட்சபாதம் இல்லாம பேசுவேனா இல்லையா? ஃபர்ஸ்ட் இல்லையா, சைடு சைடு இருக்க மாட்டேன்ல. என்னுடைய முன்னேற்றத்துக்கோசரம் இவரோட பேச இவரோட பேசுறதுனால எனக்கு என்ன கிடைக்க போறதுன்னு என் புத்தி போச்சு வச்சுக்கோங்களேன். You are becoming egoistic. Chain reaction follow ஆறதா இல்லையா? ஆமா, நான் எனக்கு என்னோட அப்படிதான் போகுது இல்லையா? ஆமா, அதுக்கு என்ன வேணும், என்ன வேணும் அதுக்கு வாக்குமச்சாரம் பண்ணி நமக்கு இது நமது இல்ல அப்படின்னு. ஆத்ம விசாரத்தை விட்டுட்டு நீங்க இருக்க முடியுமா? திருப்பி அது லௌகீகம் என்னுடைய லௌகீகம், இதுல நான் ஆன்மீகத்தை புகுத்த வேண்டாம். உங்களை விசாரிக்கின்றது மனசை விசாரிக்கிறதுன்றது ஒட்டு மொத்தமா வாழ்க்கையே விசாரிக்கிறதுன்னு அர்த்தம், கரெக்டா? லௌகீகம் ஆன்மீகம்னு பிரிக்காம வாழ்க்கையே விசாரிச்சு தள்ளுறதுன்னு அர்த்தமா இல்லையா? இப்ப வந்து இதுல வாழாட்டி வந்து நீங்க வந்து அகண்டை ரூபமா இயங்குபவனா மாறிடுவேன், நீங்க தான் இயக்குபவர். நீங்க அது மூலமா இயக்கத்துக்கு ஆட்பட்டு நீங்க சந்தோஷம் அடையறீங்க, நீங்க நிறைய பணத்தை அடையறீங்க. உங்களுடைய சாதுரியம், உங்களுடைய சாணக்கியம், உங்களுடைய ஸ்மார்ட்னஸ், உங்களுடைய ஸ்கில்ஸ், யுவர் ஓன் செட் ஆஃப் லிவிங் மெத்தட்ஸ் பை விச் யூ அட்வான்ஸ் இன் லைஃப், இஸ் திஸ் நாட் எ ரிலேட்டிவ் ஸ்டேட்மெண்ட், ஏ கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்? Can one live like this? எல்லாமே டெட் எண்ட். நீங்க வந்து எனக்கு வந்து ஆன்மீகம் இப்ப வேண்டாம்பா, இந்த ஆன்ம விசாரம்லாம் வேண்டாம்பா, எனக்கு வந்து நாளைக்கு அடுத்த மாசம் பண பிரச்சனை ஏகப்பட்டது இருக்கு அப்படின்னு நீங்க வந்து அதே அகந்தையே ஒரு மொத்த கூட்டு கலவையா ஒரு தனி பவர்ஃபுல்லா ஒரு டெனம் மாதிரி ஆக்கறேன்னு அர்த்தம் இல்லையா? அதாவது உங்களுடைய கடன்காரனு கொடுக்க வேண்டிய அடுத்த மாசம் பணக்கடனை பத்தி தான் நீங்க இப்ப வந்து நினைப்பேலாம் அப்படின்னாலே அதுக்கு பின்னாடி என்னங்க அர்த்தம்? அதுக்கு பின்னாடி யூ ஆர் சோ ஃப்ரைட்டன்னு அர்த்தமா இல்லையா? Any fright or fear, is it not created by isolation, isolating yourself from self-inquiry, இது என்னுடைய பண பிரச்சனை, இது கடவுளுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு அதையும் இல்லாம பண்ணிட்டு இதையும் ஒரு சேர கரடியை போய் கட்டி பிடிச்சிருந்தா மாதிரி, இது என்னுடைய கர்மா, இதை யாராலையும் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படிதான் நம்ம பேசுறோம். இது என்னுடைய ப்ராப்ளம், இதை யாராலையும் தீர்த்து வைக்க முடியாது அப்படின்னாலே வந்து அப்படின்னாலே அது எதுக்கு ஆரம்பிக்கிறான்றதுக்கு வந்து நீங்க வந்து எப்படி வந்து அதை புரிஞ்சுப்பீள், இதுக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்குன்றது வந்து எந்த ஒரு காரியத்துக்குமே நம்மளுக்கு காரணம் தெரியறதுக்கு காரணம் இல்ல, புரியாது? நம்மளுக்கு தெரிஞ்செடுத்துன்னா நம்ம கடவுளாவே இருப்போம்,
இல்லையா, வந்து இது ஏன் எனக்கு வந்தது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுடுத்தோம்னா, இந்த கடனை நான் ஏன் வாங்கினேன், நான் ஏன் இப்ப இப்படி தவிக்கிறேன் அப்படின்னு காரணம் தெரிஞ்சுடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கடன் ப்ராப்ளமே இருக்காதே, கடன்ல மாட்டின்னு இருக்கவே மாட்டீங்களே. தெரிஞ்சிருத்தி தெரியாம இருக்கிறதுக்கு மூல காரணமே என்ன, மூல காரணமே என்ன, அகந்த தன்னை பிடிச்சிக்கிறதுனாலதான். அகந்த ஓயாம வந்து உங்க உடம்பு அளவுல உங்களுடைய விஷயமா மாத்தி, உங்களுடைய தனியான கடன் தொல்லையா மாத்தி, உங்களை பிரிச்சு 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 ஒவ்வொரு க்ஷணமும் வாழ்க்கையை தனியா வாழ்ந்துட்டு இருக்கிறதுனாலதானே இந்த ப்ராப்ளம் வருது. இங்க வந்து ஆன்ம விசாரம் என்னமோ கடவுளுக்கு நம்ம போய் கண்டுபிடிச்சு அவரை அந்த உலகத்துக்கு பறைசாற்றி அவருக்கு மார்க் கொடுக்கறதுக்காக கடவுளை தேடுறோம், இல்லாட்டி ஆன்மா விசாரிக்கிறோம். அட, நீன்றதே நான் தனித்த நான் என்ற சொல்லுக்கு பின்னாடி இருக்கிறதே அத்தனை உபத்திரம் ஐயா, இல்லையா? அப்சல்யூட்டா உபத்திரவமா இல்லையா? விழிப்பு நிலை வாழ்க்கை பூரா ஒவ்வொருத்தரும் தன்னைத்தானே தனியா பிரிச்சுண்டு இது என்னுடைய ப்ராப்ளம் சொல்லிட்டு அந்த வயசு அந்த உடம்பு அந்த பெண்ணோ அந்த ஆணவோ மாத்திண்டு பலவிதமான உலக விஷயங்கள், கோடிக்கணக்கான அனந்த கோடி விஷயங்கள் இருக்கு. ரக ரகமா எங்கேயாவது ஒரு ஓடுற குழந்தைய கூட பிடிச்சு நில்லுங்க, பிடிச்சு நிறுத்துங்க, ஏன்டா இப்படி ஓடுறேன்னு கேட்டா வெறுத்து வெறுவிற்கு ஓடிட்டு இருப்பான், ஏன்டா இப்படி ஓடுறேன்னு கேட்டா காரணம் தெரியாது. நல்ல வயசான கிழவனை கூட புடிச்சு நிறுத்துங்க, என்னத்துக்கு இங்க இவ்வளவு வேகமா எங்கேயோ போயிட்டு இருக்கா, அது எங்க எங்கறீங்க, என் பேத்தி வந்து ஒரு பெரிய ப்ராப்ளத்துல மாட்டின்னு விட்டா அப்படின்றது பேத்தியை தூக்கி தலை கொள்ள விட்டுண்டு. இது எல்லாமே பிரிஞ்சதுனால தானே வருது. ஒவ்வொருத்தரும் தனக்குள்ளேயே விசாரம் இல்லாததுனால, விசாரன்றது மனத்தையே விசாரிக்கிற விஷயம்ன்றது தெரியாததுனால மனத்தை தன்னோட சொல்லுங்க. அதாவது மனம்ன்றது என்னன்னா காத்து வந்து எப்படி வந்து எந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி போய் அது அந்த இடத்த அடைச்சுக்கிறதோ அடைச்சிக்காம இருக்கோ, ஜலம் வந்து எந்த பாத்திரத்துக்கு ஏத்த மாதிரி அந்த ஷேப்ல போய் தண்ணி போய் ஜலம் போய் அந்த பாத்திரத்துக்குள்ள அடங்குறதோ, அந்த மாதிரி மனம்ன்றது நீங்க எந்த அளவுக்கு ஒரு பார்வையை கொடுக்கறீங்களோ அந்த அளவுக்கு பார்வையா கவலையா ப்ராப்ளமா இருக்கும். வர முடியல இதுதான் மனத்தினோட தன்மைன்றதே நீங்க வந்து நிறுந்து நிதானிச்சு சத்சங்கத்தை கேட்கணும் ஒரு சைடு, இன்னொரு சைடு வந்து சத்சங்கம் வந்து யாருக்கும் சொல்றதுக்கு கேட்கல, நம்மள பாக்கிறதுக்கு என்ன பாக்கிறதுக்கு என்னுடைய மனம் இப்படி எல்லாம் பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி ஜலம் மாறுற மாதிரி அந்த ஷேப்புக்கு போற மாதிரி எந்த விஷயத்தை நினைச்சாலும் அந்த விஷயத்துக்கு ஏத்த மாதிரி போறது. இது இந்த போறது வரதா இருக்கிற இந்த மனசே வந்து இதனோட தன்மையே இப்படியா இருக்கு அப்படின்றது ஒரு சத்சங்கத்தினாலதான் தெளிவு கிடைக்கும். அந்த தெளிஞ்ச புத்தி தானே உள்ள தன்னை தானே விசாரிச்சு நின்று 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 பாக்கும். மாட்டீங்க மாட்டீங்க, சோ மெட்டீரியலிஸ்டிக்னே பிரிக்க மாட்டீங்க, எப்ப பாரு விசாரத்துல இருப்பேள், 24 மணி நேரம் விசாரத்துல இருப்பேள், 24 மணி நேரம் சத்சங்கம் கேட்டு இருப்பேள். ஏன்னா மனம் வந்து ஜலம் வச்சிருக்கிற பாத்திரத்துக்கு ஏத்த மாதிரி தண்ணி ஷேப் எடுக்கிற மாதிரி இது போய் மாட்டிக்கொண்டா, இவனை தனியாவும் ஆக்கக்கூடாது தனியாவும் விடக்கூடாது. ஏன்னா ஒரு விஷயம்ன்றது கொஞ்ச நேரம் முன்னாடி இல்லாம இருந்தது, கொஞ்ச நேரம் பின்னாடி இல்லாம இருக்க போறது, நடுவுல மட்டும் ஒரு ஆட்டு ஆட்டிட்டு போயிடுறது, மனமா இருந்து ஒரு ஆடு ஆடிட்டு போயிடுறது இல்லையா? அப்படி ஒட்டுமொத்த விழிப்பு நிலையே கூட நினைச்சு பாருங்க, தூக்கத்துல இல்லாம இருந்தது அடுத்த தூக்கத்துக்கு இல்லாம போயிட போறது. சோ ஒட்டுமொத்த விழிப்பு நிலையே நீ தூக்கி வச்சு கொண்டாடிட்டேன்னா எந்த அளவுக்கு கொண்டாடுறியோ அந்த அளவுக்கு பாத்திரத்துக்கு ஷேப் எடுத்து ஒன்னு படுத்தும், கரெக்டா? அதனால இங்கிலீஷ்
சம்திங் எல்ஸ் ஆக்குபைஸ், அனதர் பேட்டர்ன் ஆஃப் தாட்ஸ் ஆக்குபை. ஒரு ரெண்டு பேட்டர்னுக்கு நடுவில் அதை பூத்து எடுக்கிற மாதிரி தொடுக்கிறது வந்து ஈகோ. ஐயோ ஒரு மணி நேரம் முன்னாடி நான் எப்படி மாட்டினேன் தெரியுமா ஒருத்தங்கிட்ட அப்படின்னு சொல்ல வைக்கிறது ஈகோ. புரியுதா? இப்ப என்னவோ விடுபட்ட மாதிரி நினைக்க வைக்கிறது ஈகோ. இதுக்குதான் பாவம், அகம் பாவம். புரியுதா? நானுன்ற தன்மை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட மாட்டேன்பா அப்படின்னு சொல்லி இப்ப என்னமோ ஃப்ரீ ஆன மாதிரி தன்னைத்தானே உள்ள நினைச்சிருந்தாலும் சரி, இன்னொருத்தர்கிட்ட பேசி நினைச்சிருந்தாலும் சரி, மொத்தத்துல கண்ட்ரோலர் மாதிரி, ஒரு நிர்வாகி மாதிரி, மேனேஜர் மாதிரி விழிப்புணர்வு பூரா அந்த உடம்பு மனச தானா நினைக்க வைக்கிறது பேரு தான் அகம்பாவம். நான் என்னும் பாவம், ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் மாட்டிக்கொண்டிருந்தேன் என்னும் பாவம். அதுவே எப்படி வருது? இப்ப என்னமோ விடுதலை அடைஞ்ச மாதிரி பாவம், அதனால அது வருது. அப்புறம் ஒரு மணி நேரம் முன்னாடி இருந்தது நடக்க கூடாது நடந்துட்டு இருக்கன்ற மாதிரி அதுக்கு ஒரு வேல்யூ ஏற்கனவே போட்டு வச்சதுனால அந்த ஆள்கிட்ட மாட்டின்றப்போ அந்த தவிப்பா ஃபீல் பண்ற பாவம், தனக்கு ஏதோ கெடுதல் நின்று கொண்டிருக்க மாதிரி பாவம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி, இப்ப வந்து விடுதலை அடைஞ்சு நல்லது நினைக்கிற மாதிரி திருப்பி அந்த கெடுதலை நல்லா ரீஎஃபர்ம் பண்ணி அந்த ஃபோல்டரை அடுத்த தடவை சந்திச்சிடக்கூடாதுன்னு ஒரு பாதுகாப்பு ஃபோல்டர் வேற கிரியேட் பண்ணுவோம். புரியுறதா? இப்படி எல்லாம் தொடர்ந்து 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 எது எதுவாகவோ எப்படி எப்படியாகவோ பாவங்களை மாத்தி மாத்தி ஒவ்வொரு தானாக இயங்கும் அத்தனையும் என்னுடையதாக உடல் மூலமா மாத்தி கொண்டிருப்பவன் பேர் தான் அகம்பாவம். இவன் தான் வயாம பிறக்கறான், இவனுக்கோசரம் தான் இவனுக்கு பாடம் புகட்டுறதுக்குன்னே இவனுக்கு பிறவியும் வருது. ஜனனம் மரணம்னு சொல்ற பிறப்பெருப்புகள் ஓயாம ஏன் வருதுன்னா இவன் எடுத்துக்கவே மாட்டேன்றான். இவன் மாத்தி 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 இப்படியாவது போவேன்றானே தவிர பிறந்திருக்கு கை காலா கண்ணா ஹிருதயமா உடம்புக்குள்ள இருக்கிற அங்கங்களா உடம்புக்கு வெளியில தெரிகிற புலன்களா அப்படின்னு எதை பத்தி அவனுக்கு லவலேசம் வந்து ஒரு இன்கொயரியே இல்லை. அந்த இன்கொயரிக்கு தான்டா இவன் பிறந்திருக்கோம் அப்படிங்கிறதும் அவனுக்கு தெரியல. அப்புறம் மேலான சக்தியும் இல்லாம போடுறது. இப்படி வந்து ஒரு பெரிய இருட்டு காட்டுல மாட்டின்ற மாதிரி மனக்காட்டுல பகல் நேரத்துல எண்ணங்கள் உணர்ச்சிகள், எண்ணங்கள் உணர்ச்சிகள் அகம்பாவம், எண்ணங்கள் உணர்ச்சிகள் அகம்பாவம். இதுவேதான் ஒருத்தருடைய வாழ்க்கை. இத்துடன் தன்னை விசாரிப்பதற்கான ஆத்ம விசாரத்திற்கான அடிப்படைகள் பாகம் ஒன்றில் இதனுடைய தனி தலைப்பான தன்னிடம் சதா தோன்றி மறைந்து கொண்டிருக்கின்ற மனத்தை விசாரித்தலே தன்னை, அதாவது ஆன்மாவை விசாரித்தல். மனத்தெளிவை ஆன்மத்தெளிவை அடைவதற்கு ஆன்ம விசாரத்தை அன்றி வேறு வழிகள் இல்லை. இது இங்கிலீஷில் பேசிக்ஸ் ஆஃப் செல்ஃப் இன்குயரி பார்ட் 1. சத்சங் இஸ் கம்ப்ளீட்டட் and this is the separate heading title given to this satsang. This is going to be a series of satsangs under which this is the first satsang, and the title of this satsang is self inquiry is nothing but investigating about the mind that arises from the self, and there is no other way to attain clarity about the self. And the bell meditation is attached here with, please proceed doing the meditation and samadhi practice. இத்துடன் மணியோசை கொண்ட தியானமும் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த சத்சங்கத்தின் சாரத்திலிருந்து தியானம் சமாதி பழகுங்கள். திரும்பவும் தியானம்னா ஃபோக்கஸ் வந்து தானுன்ற அந்த மெய்ப்பொருள் உள்ள வந்து ஒரு அமைதி சுரூபமாக சித்திச்சிருக்கும், தெளிவடைஞ்சிருக்கும் உள்ளம். அந்த உள்ள தெளிவு கூடவே இன்னொரு சப்போர்ட் வேணும்னா உங்ககிட்ட போயிண்ட் வந்துட்டுருக்கிற மூச்சு. மூச்சு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு. அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு வந்து ஏதானு தாட்ஸில் நீங்கள் போனீங்கன்னா
ஜஸ்ட் அந்த மூச்சை பாருங்க. இம்மிடியட்லி யூ வில் லேண்ட் அப் இன் சைலன்ஸ், இன்னர் சைலன்ஸு. அதுதான் அங்கே அடைஞ்ச மனத்தெளிவு. அது அப்படியே இருக்கிற வரைக்கும் அப்படியே இருங்கோ. திருப்பி தாட்ஸ் மூலமாக, உணர்ச்சி மூலமாக, காலங்கள் மூலமாக டிஸ்டர்ப் ஆச்சுன்னா திருப்பி மூச்சை கவனிங்கோ. மூச்சை ஒரு ரெண்டு மூணு மூச்சை கவனித்த உடனே திருப்பி யூ வில் லேண்ட் அப் இன் சைலன்ஸ். இதே தான் தொடர்ந்து தொடர்ந்து பண்ணணும். இது பேர் தான் தியான சமாதி பழகுதல். இதை பண்ணுங்கோ.